வணக்கம். அனுபவ தர்ஷன், பயனுள்ள தகவல்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். கணித பாடத்தில் எளிதாக எப்படி 35 மதிப்பெண்கள் வாங்குவது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். அதற்கு முன், தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் நல்ல மதிப்பெண் வாங்க என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கிராஃப், ஜாமெண்ட்ரி, ஒன் வேர்டு, இதுலேருந்து நம்ம 30 மதிப்பெண் ஈஸியாக எடுத்துடலாம். கிராஃபை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னா, சில சிறப்பு வகை வரைபடங்கள்னு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 10.7, 10.8, 10.9. அதுபோல் எக்ஸசைஸில் 10.2 6 கேள்விகள் இருக்குது. மொத்தமாக 9 கேள்விகளையும் நல்லா போட்டு பழகிக்கணும். அதில் எந்த தவறும் வரக்கூடாது. அதில் வந்து 3 எதிர்மாறல் கணக்கு இன்டைரக்ட் வேரியேஷன் உனக்கு இருக்குது. அதே போல் 6 டைரக்ட் வேரியேஷன் நேர்மாறல் கணக்கு இருக்குது. அதை எது நேர்மாறல் எது எதிர்மாறல் அப்படின்னு கொஸ்டினை படித்து நம்ம வந்து நல்லா பழகிக்கணும். அதோடு இல்லாமல் அது கிராஃப் குறிக்கிறப்ப எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கரெக்டாக குறிச்சிடணும். ஸ்கேல் கரெக்டாக எழுதிடணும். என்ன கேள்வி கேட்டிருக்காங்களோ அதுக்கு சரியான ஆன்சரை எழுதிடணும். இந்த மாதிரி அது எல்லாமே கரெக்டாக எழுதிட்டோன்னா அதில் 10 மதிப்பெண் ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். இது கிராஃபில் முடிவடைஞ்சிடுச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜாமெண்ட்ரி. அதில் தொடுகோடு, முக்கோணம், டான்ஜென்ட்டும் ட்ரையாங்கிளும் நல்லா படிச்சிடணும். இப்போ எடுத்துக்காட்டு 9.1 9.6 வரலும் உனக்கு கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. 6 கேள்விகள். அடுத்தது எக்ஸசைஸில் 9.1 5 கேள்விகள் இருக்குது. 9.2 5 கேள்வி. மொத்தமாக 16 கேள்விகளும் வரைஞ்சி நல்லா பார்த்து தரவு பண்ணிடணும். அடுத்தது அதில் மிக முக்கியமானது ரஃப் டயக்ராம் வரையணும். அதில் வந்து நீங்கள் அளவீடுகளெல்லாம் குறிக்கணும். கரெக்டாக என்ன அளவு இருக்கோ அதை குறித்து 5 சென்டிமீட்டர்னால் 5 சென்டிமீட்டர் கரெக்டாக குறிக்கணும். டான்ஜென்ட்டுக்கு என்ன வேல்யூவோ அதை குறிக்கணும். ஜாமெண்ட்ரியில் 10 மதிப்பெண் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். இப்போ மொத்தமாக 20 மதிப்பெண் நம்ம கையில் இருக்குது. அடுத்தது ஒன் வேர்டு புக் பேக். ஒன் வேர்டை 205 ஒன் வேர்டு புக் பேக்கு இருக்குது. அதை எப்படியாவது நீனா ஒரு க்ளூ வச்சு மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப எழுதி பார்த்துட்டேன்னா 10 மதிப்பெண் 12 கேள்விகள் புக் பேக்லேருந்து கேட்கப்படும். 10 கேள்வி நீ எடுத்தால் போகிறோம், மொத்தமாக உன் கையில் 30 மதிப்பெண் வந்துடும். இது இல்லாமல் இன்னொரு 5 மதிப்பெண் நீ வாங்கினாதான் 35 மதிப்பெண்ணுக்கு போகலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும், 2 மதிப்பெண்ணில் ஈஸியாக உனக்கு பிடிச்ச சாப்டராக பார்த்து, ஈஸியான சாப்டராக ஃபஸ்ட்டு சாப்டர் அணிகள், பிராவ நிகழ்த்தகவு, கணங்களும் சார்புகளும், இந்த மாதிரி ஈஸியாக 2 மதிப்பெண் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். அது இல்லாமல் 5 மதிப்பெண் வினாக்களில் அணிகள்லேருந்து ஏபி ஹோல் டிரான்ஸ்போர்ஸு, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஸ்கொயர் ரூட் வர்க்கம் மூலம் இருக்குல்ல அந்த கணக்கு, நாற்கரத்தின் பரப்பு, ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல், இதெல்லாம் படித்தேன்னா எப்படியும் ஒரு 5 மதிப்பெண் ஒன்றால் வாங்க முடியும். அதுக்கப்புறம் தியரோன்னு பார்த்தா மொத்தமாக 3 தியரம் பிபிடி, ஏபிடி, பித்தாகரஸ், இதில் தேற்றத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதிடணும். அதுக்கு 2 மதிப்பெண் வாங்கிடலாம். அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ளவை, அதுக்கப்புறம் படம், டூ ப்ரூவ், நிரூபிக்கப்பட வேண்டியவை, இதெல்லாம் மட்டும் எழுதினாலே அதில் 3 மதிப்பெண் வாங்கிடலாம். அந்த 3 தேற்றத்தையும் தரவு பண்ணி அதை எழுதி பார்த்துடணும். 8வது சாப்டர்லேருந்து ஃபார்முலாலாம் இருக்குல்ல, எங்கே ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சாலும் சரி அந்த ரெலவன் கேள்வியை எழுதி அதுக்குரிய ஃபார்முலாவை எழுதினேன்னா 1 மார்க் போட்டுருவாங்க. ஏன்னா நீ 28-29 வந்து நிற்கிற போது உனக்கு அந்த 1 மார்க்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் இதை மாதிரி அங்கங்கே எங்கே ஃபார்முலா தெரியுதோ அதை எழுதி கரெக்டாக முடிச்சிட்டின்னா கிராஃப், ஜாமெண்ட்ரி, ஒன் வேர்ட்லேருந்து 30 மதிப்பெண், தெரிஞ்ச கேள்விகள் 2 மதிப்பெண், 5 மதிப்பெண்லேருந்து எப்படியும் ஒரு 10 மதிப்பெண் வாங்கி நீ 40 மார்க் வாங்கி பாஸ் ஆகிடலாம். ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கு இது மட்டும் நீ படித்தாலே போரும். மிகவும் நன்றி. இதே போல் படித்து நல்ல மதிப்பெண் வாங்க வாழ்த்துக்கள். இந்த சேனலை பார்த்தவங்க அனைவருக்கும் வாழ்வில் அனைத்து வளமும் நலமும் கிடைக்கட்டும். சுபதினம், அன்பு நல்வாழ்த்துக்கள். இந்த சேனலில் உள்ள விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களின் கருத்துக்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. பெஸ்ட் விஷஸ், பை சரண்யா.